ஹை கேஸ், நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி எப்பயாவது ஆரம்பிச்சிருப்பீங்க, பட் ஆனால் அதை முடிக்காமல் போயிருக்கோன்னா எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கூட ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதை ஈஸியாக்கிறதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி சொல்ல போகிறாங்க. நிறைய பேருக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும், அதில் நானும் ஒருத்தவன், எனக்கு நிறைய ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரும். அதை காம்பேட் பண்ணுறதுக்கு வெரி வெரி லோ கேலரியான, வெரி வெரி டேஸ்டி, ஃபைபர்லேயும் ரிச்சு, ப்ரோட்டீன்லேயும் ரிச்சான ஒரு ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்க்ரீடியண்ட்டை நம்ம வந்து முடிச்சிருமோ. ஸோ இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போயே காட்டிடுறோம் உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஃப்ரூட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அவசியமே இல்லை இந்த மாதிரி போய் ஒரு டப்பா தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கன்வீனியண்ட்டாக இருக்குமே வீடியோக்கு அப்படின்னு கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கப்புறமாட்டே வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, உப்பு போட்டு வறுத்த வேர்க்கடலை, இது வந்து ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க. அப்படி உங்களுக்கு போட்டு வீட்டில் வறுக்க முடியலைன்னா நீங்கள் ராஜாராம்ஸோ இல்லை வந்து ஹல்திராம்ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்க்கடலை வாங்கிக்கலாம். பட் ஆனால் உப்பு போட்ட வேர்க்கடலையே வாங்க, பிளெயின் வாங்காதீங்க. அதுக்கப்புறமாட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்பிகாமியாவோட கிரீக் யோகர்ட் வாங்கியிருக்கேன். இதானா 180 ரூபீஸ், இது ரொம்பவே காஸ்ட்லி. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது 400 கிராம் தான் வருது. அதுக்கு பதிலாக நான் என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன்னா, வீட்டில் இருக்கிற தயிரையே நீங்கள் நல்லா லோ ஃபேட் மில்க் வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறமாட்டே அதை நல்லா வடி கட்டிடுங்க. அந்த ஸ்ட்ரெயினிங் கிளாத் இருக்கும்ல, அதில் போட்டு எடுத்திங்கன்னா நீங்கள் வீட்லேயே கிரீக் யோகர்ட் பண்ணிடலாம். அகெயின் கன்வீனியன்ஸ்க்காக நான் வாங்கினேன். இது வெரி ஹை இன் ப்ரோட்டீன் அஸ் வெல். அதுக்கப்புறமாட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேரி பிஸ்கெட்ஸும் வச்சுருக்கேன் இந்த டப்பாவில். மேரி பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட்டில் 16 to 20 calories தான் வருது. அதுவும் இந்த க்ரன்ச் எஃபெக்ட் இந்த ரெசிபி கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ஃப்ரீ கோல்டு வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னாலாம் சாப்பிட மாட்டேன், என் வயிறு கெட்டு போயினு, என் உடம்பு கெட்டு போயினு, கேன்சர் வந்துடும் அப்படி எடுப்பீங்கன்னா நீங்களும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்பூன் சர்க்கரையை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அதனால எதுவும் ஆகிடப்போறதில்லை. நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரைன்னெலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தேவையில்லை, எல்லா கலரும் ஒன்று தான். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரீக் யோகர்ட் தான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் நல்லா திக்காக இருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானாலும் ஆட் பண்ணிக்கிறீங்க. நான் மினிமம் ஒரு 100 கிராம் தான் ஆட் பண்ணுவேன், ஏன்னா இதுதான் வந்து பேஸே நம்மளோட டிசர்ட்டு. 200 கிராம்ஸே வந்துருக்கோங்க. சுகர் ஃப்ரீ வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், 1/2 ஸ்பூனே போதும், 1 ஸ்பூன்லாம் தேவை இருக்காது, எக்ஸஸ் ஸ்வீட் ஆயிரும். அப்புறமாட்டே வே ப்ரோட்டீன் மேங்கோ ஃப்ளேவர், இது ஆப்ஷனல், ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது இல்லாமல் இருந்தாலே நல்லாயிருக்கும், பட் ஆனால் எனக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். நிறைய பேர் பட்ஜெட் இருக்காது, நீங்கள் வாங்குறதுக்கும் யோசிப்பீங்க. ஸோ அதனால் தேவையில்லை, ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமாட்டே ஸ்பூனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்போ தான் வந்து கிளம்பப் ஆகாது. நீங்கள் முதலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க, உங்களோட சாலிடான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பவுடர் அதெல்லாம் முதலே போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்பேன். எப்படி இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட், இது வந்து ஃபுல்லாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் அப்போ தாங்க ஃபில்லிங்காக இருக்கும். இது ஃபைபரில் ரொம்பவே ரிச்சு. ஸோ ஆனால் 4 to 5 மணி நேரமாவது உங்களை ஃபுல்லாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக. நான் அப்படியே எம்டி பண்ணுங்கள். பாருங்க எவ்வளோ வால்யூம் வந்துருச்சு பாருங்க, ஒரே ஒரு கப்பில். அதுக்கப்புறமேட்டு வந்து டாப்பிங்காக நம்மளோட வறுத்த வேர்க்கடலை, உப்பு போட்டு வறுத்த வேர்க்கடலை நல்லா பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணுறேன். இன்னும் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா நிறைய க்ரன்ச் வரும், பட் ஆனால் கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப எக்ஸஸ் ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து கடலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேட்டு தான் இருக்குது, இட்ஸ் நாட் அ ப்ரோட்டீன் சோர்ஸ். டேஸ்ட்காக கொஞ்சம் லிமிட்டட் குவான்டிட்டிஸ், எஸ்பெஷலி கையளவு, கால் கையளவு வந்து எடுத்துக்கிறது நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான் ஒரு நாளில். அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஃபைனல் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம வந்து மேரி பிஸ்கெட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். மேரியோ மேரியோ, எனக்கு அது ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணல வரலான்னா மன்னிச்சிருங்க. ஒரு பிஸ்கெட்டை நான் சொன்ன மாதிரி 16 to 20 calories தான் வருது. நான் 2 யூஸ் பண்ணுறேன். இது நீங்கள் ஸ்நாக்காக கூட சாப்பிடணும் இல்லைங்க, ஒரு மீலாகவே முடிச்சிடலாம். நல்லா அப்படியே க்ரஷ் பண்ணி அவ்வளோதான் ரெடி. இதில் 300 கேலரிக்கும் கீழே தாங்க கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஆனால் கிட்டத்தட்ட 30 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது, வெரி ரிச் இன் ஃபைபர் கூட. ஸோ குட் ஃபேட்ஸும் இருக்குது இதில். ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ் ஸ்நாக் உங்களை வந்து நல்லா ஃபில் பண்ணிடும், செம்ம டேஸ்ட்டாக கூட இருக்கும். நான் ட்ரை பண்ண போகிறேன். ஓ நீ உண்மையாகவே நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குடா. டேனிக்கு நானே ஊட்டி விடுறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர்ஹுட் எப்படி சாப்பிட்றா. எப்படி இருக்கு, சூப்பர்ல? நீ கொடுக்குற ரியாக்ஷன் இருக்கேடா இருந்தாலும் சாப்பிட்டா
இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அடுத்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள். கமெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட்டட் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு. அப்படியே லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் போட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.